வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். டர்மட் ட்ரீட்மெண்ட் கரையான் ஒழிப்பு முறை. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஆன்டிக் டைப்பில் தான் வீடு கட்டியிருக்காங்க. கட்டினது வந்து அண்ணன் தான் இன்ஜினியர். ஆனால் சூப்பராக இந்த வீடு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ஆச்சுன்னு இந்த வீடு கட்டுறதுக்குன்னா, இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் 7 லட்சரூபாய்க்கு எவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்காரு பாருங்கள். ஆன்டிக் டைப் வீடு. ஸோ அண்ணனுக்கு வந்து ஆல்ரெடி 2 பில்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பில்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ரெனிவேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு காரைக்குடி ஸ்டைலே இருக்கும். உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா டைப்லேயும் இருக்கும். ஏங்கண்ணா அப்படித்தானே இருக்குது, கேரளா டைப்லேயும் இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க இந்த வீடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் ஒரு ஓப்பன் விண்டோ வச்சுருக்காங்க. அந்த ஓப்பன் விண்டோக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியோட வீலு, அதாவது வந்து சக்கரம், மாட்டு வண்டி சக்கரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது விண்டோவாக வந்து இந்த ஓப்பனில் வச்சுருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நிலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய மரத்தை வாங்கி தான் அதுக்கு வந்து இழைச்சி எல்லாமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது கிடையாது. இது எல்லாமே பித்தாழை, பித்தாழை தானண்ணா, எல்லாமே பித்தாளெல்லாம் அந்த கிரில் கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏலத்துக்கு எடுத்து வந்தது தான் பழசு இல்லைங்களா, அதை எடுத்து வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு ஓப்பன் விண்டோ, இந்த ஓப்பன் விண்டோவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டு வண்டியோட சக்கரத்தை தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம என்ட்ராகி உள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கிட்ட மெட்ராஸ் ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தேன்னா தெரியும் அந்த காலத்தில் மெட்ராஸ் ஆர்ச் வீடு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து சீலிங்கில் வந்து மெட்ராஸ் ஆர்ச் மாதிரி உட்டெலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி சக்கரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி கட் பண்ணி இந்த இடத்துலையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து அண்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ணன் நம்பரை நான் லிங்கில் போடுறேன். இந்த மாதிரி கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், அண்ணனோட நம்பர் நான் உங்கள் லிங்கில் போடுறேன், கூப்பிட்டு பேசிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எல்லாமே தொட்டிக்கட்டு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இன்றைக்கி தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தூண்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூண் வச்சு இன்றைக்கி யாரும் கட்டுறது கிடையாது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தூண்லாம் வச்சு ரொம்ப எலிவேஷன் ஒர்க்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. அது வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து காரைக்குடி வீடு மாதிரி இருக்கும், உள்ளே வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா டைப் ஆயிரும். இங்கே இங்கே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே மெட்ராஸ் ஆர்ச் தான். இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து இது மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஆர்ச் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ணன் பேர் ரவி, அவர் இன்ஜினியர், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாரு. அவர் நம்பர் நான் காண்டாக்டில் போகிறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி விண்டோலாம் நீ கிடைக்கிறதில்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். அதையவே வந்து அவ்வளோதான் இழைச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி கீழே இறங்கி பார்த்தோம்னா இது பூஜை ரூமுங்களாண்ணா, கீழே இறங்கி போனால் இங்கே பூஜை ரூம் நிலவு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் நிலவு வந்து இன்றைக்கி யாரும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே பழைய வுட்டு தான், பழைய வுட்டு எடுத்து அவங்க சிவி எல்லாமே செதுக்கி எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த வுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லா வந்து இது எல்லாமே வந்து பித்தளை பூணல் போட்டதா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கைப்பிடி வைக்கலை. இந்த வுட்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய வுட்டு, அதை எட்டு வந்து அதை ரெனிவேஷன் பண்ணி இந்த பித்தளை பூணல் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை பூணல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு இந்த மாதிரி உங்களுக்கும் கட்டி தரணும் இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கூப்பிடுங்க, கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கால் பண்ணல அண்ணோட நம்பர் இருக்கும், அதே மாதிரி வந்து நானும் நம்பர் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஆன்டிக் டைப்பில் தான் அந்த வீடு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் டைப் தான், உங்களுக்கு பழைய வுட்டு தான் எடுத்து அது வந்து ஸ்டெப்பு அப்படியே வச்சுருக்காங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. அதேமாதிரி கிச்சன் சைடு போனீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து பழசு தான், பழசை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியா பாருங்கள், கிச்சன் ஏரியாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ரூம் எல்லாமே வந்து ஆன்டிக் டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு தான் நம்ம டெர்மட் ட்ரீட்மெண்ட் கரையான ஒழிப்பு முறைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பெட்ரூம் இருக்குங்கண்ணா, இதில் 3 பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பெட்ரூமு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியல் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் தான் ஃபிட் பண்ணுவாங்க. எல்லாமே ஆன்டிக் டைப் தான். இது வந்து கட்டில் தான், கட்டில் தாங்களா? பெட்டு கட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு பெட்டு பண்ணி வச்சுருக்கோங்க. யோ பாருங்கள், கட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பெட்டே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே வந்து உட்டு எப்படி பார்ட்டிஷன் கொடுத்து நீங்கள் பண்ணிடுவீங்களா? ஏன்னா இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணுறது கிடையாது. பாருங்கள், அப்படி வாழோட பெட்டுக்கு வந்து பார்ட்டிஷன் பெட்டு கொடுத்து அதுக்கு மேலே வந்து உட்டன் பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரிலாம் யாருமே கட்டுறது கிடையாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் வந்து கட்டில் வர்றதுனால இந்த கட்டிலையும் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் வந்து கட்டில் வரப்போகுது. ஏன்னா இந்த டைப்பில் யாருமே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நான் கிட்டத்தட்ட 5,000 to 6,000 வீடு பக்கம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் வீடை வந்து நான் புதுசாக தான் பார்க்குறேன். நான் சர்வீஸ் பண்ண போகிற இந்த டைப் வீட்டுக்கு வந்து புதுசாக தான் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள், இந்த வீட்டை விசிட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். வந்து பார்க்கலாம்லண்ணா, யாரை பார்க்கணும், யார் வேணால் வந்து பார்க்கலாம் வீட்டை. ஓகே, வந்து பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள், வந்து பாருங்கள் வீடு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வீடு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமும் நம்ம சேனலில் வந்து ஒரு அப்டேட் பண்ணுவேன் நான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இது பெட்ரூம் இல்லைங்களா, சின்ன பெட்ரூம் அது கெஸ்ட் ரூமு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் தொட்டி கட்டு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இதில் டைல்ஸ் வருதுங்களாண்ணா, கல் வருது. ஏதாவது ஃபிஷ் மாதிரி மீன் மாதிரி ஏதாவது விட்றீங்களா, இல்லை சும்மா இது ஓப்பனாக தான் இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வரும். இது இது போட்டுருங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக ஒரு அழகான வீடு. நம்ம இந்த வீட்டுக்கு வந்து டர்மே ட்ரீட்மெண்ட் கரையான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ணுறப்ப நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்டணும்னு நினச்சிங்கன்னா அண்ணனோட நம்பர் வந்து நான் லிங்க்கில் போடுறேன், கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணணும், இந்த வீடை பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள். நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.